ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வெண்டைக்காய் மசாலா வதக்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. சப்பாத்திக்குமே நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் ரைஸை உதிரி உதிரியாக செஞ்சுட்டு வெண்டைக்காயை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா அருமையான லஞ்ச் பாக்ஸாக இருக்குங்க. கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும், ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த வெண்டை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மேலுள்ள அந்த ஒயிட் பார்ட்டை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்து விட்டுறேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதோடய தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்து விட்டுறேங்க. நாலு சிறிய பூண்டு பல் எடுத்துருக்கீங்க. பெரிய பூண்டு பல்லாக எடுத்தீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாலு வரமிளகாய் சேர்க்குறீங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க வரமிளகாயை. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கப் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராமில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். 200 கிராம் வெண்டைக்காய்க்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க. வெண்டைக்காயோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செய்யும் போது ஆனியனோட அளவையும் தக்காளியோட அளவையும் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காயில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி வதக்குறோம்னா வெண்டைக்காய்க்குன்னே ஒரு வளவளப்பு தன்மை இருக்குங்க. இந்த மாதிரி வதக்கி செஞ்சிட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மையே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெண்டைக்காயோட மேல் தோலெல்லாம் நல்லா சுருங்கி கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் அப்படியே உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. அந்த மேல் தோலெல்லாம் நல்லா சுருங்கிருச்சு பாருங்கள். இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க, நல்லா அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக ஆயிருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இந்த வெண்டைக்காயை மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிக அளவு ஆயில் தாங்க தேவைப்படும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா காய வைங்க. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்க்குறீங்க. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் ஒயிட் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா சிவந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறீங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறீங்க. இப்போ நாம் வதக்கி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை, வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நாம 4 வரமிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க. ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருப்போம். ஸோ அதனால் பார்த்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 4-5 நிமிஷம் வதக்கும். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்தை வந்து பச்சையாக அரைச்சதுனால அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போனாதாங்க வெண்டை மசாலா நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ஸோ அதனால் 4-5 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் அதில் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 4 டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க, அதனால் எகெயின் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஃப்ளேமு சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா வெண்டைக்காயை அந்த தவாவில் ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. பரப்பிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இடையில எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேங்க. அருமையான வாசனையாக இருக்குங்க, கம கமன் ஸ்மெல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அங்கே நாங்கள் நல்லா கசிஞ்சு வந்திருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வீடியோ பார்த்தாவே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்குனாதாங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த வெண்டை மசாலா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குங்க.
தேங்காய் துருவல் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்து செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனாக நம்மளோட வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் சப்பாத்திக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றச்சேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறச்சையும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.